Hi, hello guys, welcome back to Raja Tech channel. இது ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய சேனல்ல கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்லயே இனேபிள் பண்ணலாம். ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு சில மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணா யூடியூப்ல லீகலான வேலை தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் ஒன்றே ஒன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இந்த ஒரு விஷயத்தின் மூலமா கொடுக்குறாங்க. ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஒன்றே ஒன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா யூடியூப்ல கம்யூனிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு சேனலுக்கு வந்து வேணும். பட் அது இல்லாமலும் கூட இனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்து இருக்குது. அப்படி ரீச் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு ப்ரொசீஜரும் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான யூடியூப்லயே மேஜரா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா ஜஸ்ட் சொல்றேன், யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல சேனல் பேஜ்ல ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர், அதுக்கடுத்து இன்டர்மீடியட் ஃபியூச்சர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்க, பக்காவாக எல்லாமே ரீச் பண்ணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலிமா. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி டேப் ஃபியூச்சரும் உங்களுக்கு ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து டைரக்டா வந்து இப்போ வந்து ஹெல்ப் சப்போர்ட்ல கம்யூனிட்டி டேப்க்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இருக்குது இல்லையா, பேசிக்கா அல்ல எலிஜிபிலிட்டி என்னங்கிறது அந்த பேஜ்ல பார்க்கும்போது அதுல கொடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாருங்க. அதாவது ஆம் ஐ எலிஜிபிள் ஃபார் தி கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் கேட்டதுக்கு அதுல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி கம்யூனிட்டி டேப் டு பி அவைலபிள் யூ நீட் டு ஹேவ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். இது வரைக்கும் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க, அண்ட் அப் டு 2 வீக் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்ப பாருங்க, ஆர் இனேபிள் ஆக்சஸ் டு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் ஆன் யுவர் சேனல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மூணு விஷயங்கள், அதாவது ஸ்டாண்டர்டு, இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு. ஸோ அந்த மூணு விஷயங்களும் இனேபிள் பண்ணிட்டோம் ப்ராப்பரா. ஏன்னா ஸ்டாண்டர்டு அண்ட் இன்டர்மீடியட் ரீச் பண்ணாதான் அட்வான்ஸ்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களையும் ப்ராப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனேபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதைத்தான் அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிடும், நார்மலாக கம்யூனிட்டி டேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோடனே அப் டு 2 வீக் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் இதில் குறிப்பிட்டு கொடுத்துருக்கக்கூடியது அப் டு 48 hours ஆஃப்டர் கெய்னிங் ஆக்சஸ் டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சேனல் ஜஸ்ட் வந்து இது வந்து கரெக்டாக எல்லா விஷயங்களுமே ஃபாலோ பண்ணி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து இனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அப் டு உங்களுக்கு வந்து 48 hoursக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து இனேபிள் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போக யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்டில் கொடுத்துருந்த அந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்துலேயுமே கொடுத்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸில் இப்போ எக்ஸ்ட்ராவாக கம்யூனிட்டி டேப் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற விஷயம் பாட்டமில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப் கிரியேட் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் எப்படி இனேபிள் பண்ணணும் இந்த மூணு ஃபீச்சர்ஸையும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லைனாலே போதும், அது வந்து இனேபிள் ஆகி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே அது வந்து இனேபிளில் தான் இருக்கும். உங்களுடைய சேனல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அது போக அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் எக்ஸட்ரா சம்திங் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம், பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கஸ்டம் தம்ப்நெயில் வந்து லாங்கர் வீடியோஸ் அண்ட் இன்க்ளூடிங் லைவ் ஸ்ட்ரீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனேபிள் ஆயிரும் ஆடியன்ஸ் லிமிடேஷனோட. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு ஃபியூச்சரை எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபியூச்சர் மாதிரி ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ணாதான் இன்டர்மீடியட் வரும், இன்டர்மீடியட் ரீச் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் வந்து இனேபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொன்று, இந்த மூணு விஷயங்களில் ஒன்று வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து வீடியோ அப்பீல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபை பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேனல் ஹிஸ்ட்ரியை பொறுத்து. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சேனல் ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து உடனே வந்து இந்த கம்யூனிட்டி டேப்லாம் எனேபிள் பண்ணணும் அண்ட்
மான்சேஷன் முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கே அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐடி வெரிஃபிகேஷனை விட இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மூணு விஷயங்கள் பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ லிங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த மூணு ஃபியூச்சரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். மறக்காமல் அந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோதாங்க, ஜஸ்ட் இந்த மூணாவது ஃபீச்சர் எடுத்துக்கிட்டால் அட்வான்ஸ்டு ஃபீச்சரில் அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி டேப் இருக்கு. அது போக அந்த கம்யூனிட்டி போஸ்டர் தவிர நம்ம பார்க்கும்போது டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த லிமிட் வந்து. அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் நம்ம வந்து டெய்லி கூட பண்ணிக்கலாம். அதுக்கு மான்சேஷன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் வந்து டிக்கில் இருக்கணும், ஸோ இனேபிள் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு விஷயங்கள். இது ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதே கிடையாது, கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் ஃப்ரீயாக விட்டுலாம், லைக் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சுன்னா மூணாவது ப்ரொசீஜர் சேனல் ஹிஸ்ட்ரியில் முடிஞ்சிடலாம், ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்ட்ரைக் இல்லைனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. மறக்காமல் உங்களுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணோம். ஒரு ஆள் டீட்டெயில் சொல்லியிருக்கேன், கம்யூனிட்டி டாப்புக்குன்னு மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம லாங்கர் வீடியோஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து டெய்லி வீடியோ வந்து லிமிட் ஆகாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து இருக்கு. ஸோ பேசிக்கில் ஆரம்பிச்சு ஸ்டாண்டர்ட் அண்ட் வந்து இன்டர்மீடியட் அண்ட் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேனலில் பக்காவாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வீடியோ இதுக்கு அரங்கேஜ் மேக் பண்ணோம். ஒரு ஆள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண நினச்சேன். ஓ டீட்டெயில்ஸ்க்கு வேணா அந்த சேனலில் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஒரு மூணு ஃபீச்சர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். அந்த ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வேணா செக் பண்ணி பாருங்க. இது ஒரு வீடியோவில் தான், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி சந்தேகம் மறக்காம கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மனையில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. ஐஸ் அதான் கேஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. Bye-bye, see you. Stand up, video, send it home.